ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், பல காலமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த விஜய் மற்றும் அஜித் அவர்கள் வசனத்தால் மாறி மாறி தாக்கி கொண்ட அந்த சம்பவத்தை பற்றி தாங்க. அதாவது இவங்க ஒரு காலத்தில் சின்ன புள்ளத்தனமாக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க படத்தில் அவங்களே கழுவி ஊற்றிப்பாங்க மாற்றி மாற்றி. இந்த ஒரு சம்பவம் அந்த காலத்தில் பார்க்கும்போது நாங்களே தேட்டரில் கைத்தட்டி ஐயின்னு சிரிச்சிருக்கிறோம். இனி யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஜாலியாக இருக்கும். இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இன்னும் சின்ன புள்ளத்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு சின்ன பொண்ணு தளத்தை நம்ம ஜாலியாக பேசிட்டு போயிடுவோம். அதாவது இந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பிச்சு எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆச்சு, எப்போ முடிவுக்கும் வந்தது அப்படின்றத தெல்ல தெளிவாக பார்ப்போம்ப்பா. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. இப்போ இந்த டயலாக் வார், அதாவது இந்த மாறி மாறி கழுவி கழுவி ஊற்றிக்கினாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா படத்தில், இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள இந்த கிளாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாட்டுக்கு அவர் படத்தை நடிச்சிட்டு இருப்பாரு, அவர் பாட்டுக்கு அவர் படத்தை நடிச்சிட்டு இருப்பாரு. இந்த ரெண்டு பேருக்குள்ள இந்த பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அவராக இருக்குமோ, நம்ம தளபதியை கூட அரசியலுக்குள்ள நுழைக்கலாம்னு ஒருத்தர் யோசிச்சாரு, ஒருவேளை அவராக கூட இருக்கலாம், தெரியாம சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நல்லபடியாக படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. நடிச்சிட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள இந்த கலகலப்பு எப்போ ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் படத்துல தான் அந்த முதல் படம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷான படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1996 வந்த இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையும் வான்மதியும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சுங்க. அப்போ கூட பயப்பிள்ளைங்க பாவம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஜெயிது வான்மதி ஜெயிச்சுதுன்னு ஒரு ஒரு பக்கம் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளையும் அந்த காலகட்டத்தில் ஹிட்டு, வான்மதியும் ஹிட்டு. அதாவது 1996 வந்த பொங்கலை முன்னிட்டு இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆச்சு. வித்யாசாகரோட இசையில பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில. இந்த பக்கம் வான்மதியில தேவாவோட மியூசிக்கு சொல்லவா வேணும். அதனால ரெண்டு படமும் ஹிட் ஆனவுடனே ரெண்டு பேரும் சமாதானமாக தான் ஆரம்பிச்சாங்க என்னமோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் ஆன அந்த இன்னொரு ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவை உனக்காகவும் இந்த பக்கம் கல்லூரி வாசல். அதாவது இதை வந்து கிளாஷ்னு சொல்ல முடியாது, ஒரே நாள் கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல ஒரு 2-3 நாள் டிஃபரன்ஸ்ல ரிலீஸ் ஆன படங்க அடுத்த மாசமே. ஆனா என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவை உனக்காக படம் வந்து நல்ல ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் கல்லூரி வாசல்ல எப்படியும் ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்ற ஒரு கேட்டகரினால அந்த படத்தை வந்து லிஸ்ட்லயே எடுக்கல. இருந்தாலும் ஒரு கிளாஷ்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணி விட்டாங்க. இதையும் தாண்டி இந்த காதலுக்கு மரியாதை மற்றும் ரெட்டஜயட வயசு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட மார்க்கெட் வந்து வேற லெவலில் பீக் ஆயிடுச்சு. அஜித் அவர்கள் அப்படியே டிப் ஆயிட்டாரு. அதாவது அஜித் அவர்களோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லெவலாக போவாது, ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கோம். அஜித் அவர்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பாடல்களில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது முத முதல்ல இந்த டயலாக் வார் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கிட்ட இருந்து தான். ஏன்னா விஜய் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 93லேருந்து ஒரு 2000 வருஷம் வரைக்கும் அவரோட கெரியர் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஏன்னா நிறைய பிளாக் பஸ்டர் படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட கெரியர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சுது. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1999 வருஷத்துலேருந்து 2002 வருஷம் வரைக்கும் அஜித் அவர்கள் ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உதாரணத்துக்கு இந்த வாலி, அமர்கலம், முகவரி, கண்டுகொண்டேன், தீனாலாம் எவ்வளோ பெரிய படம், பூவெல்லாம் உன் மாசம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான படங்கள் கொடுக்கும்போது அந்த பக்கம் நம்ம விஜய் அவர்களை பார்த்தா, துல்லாத மனமும் துள்ளும் அப்படின்ற ஒரு படத்தை தான் கடைசியாக ஹிட் படமாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த என்றென்றும் காதலு, நெஞ்சினிலே, மின்சார கண்ணா, கண்ணுக்குள் நிலவு, இந்த மாதிரியான ஃப்ளாப் படங்களை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஃப்ளாப்பு தான், அஜித் அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்த விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸு, பத்ரி அப்படின்னு சின்ன சின்ன ஹிட்டை கொடுத்து அப்படியே அவரோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டே தான் வந்தார். இருந்தாலும் அஜித் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தனால அந்த லெவலுக்கு போகிறதுக்கு விஜய் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு நம்ம சொல்லணும். இதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணார். அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணார். அதாவது விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப சுமாரான வெற்றி தான் கொடுக்குது, இல்லைனா ஃப்ளாப் ஆகிடுது. அஜித் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கிட்டு இருக்குதே எப்படி அப்படின்னு சிந்திச்சு பார்த்த உடனே, ஓகே நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு டயலாக் வர ஸ்டார்ட் பண்ணி நம்மளே உருவாக்கிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஜென்ரேஷனில் தான் முதல் ஸ்டார்ட். ஏன்னா ரஜினி, கமல் படங்களில் இந்த டைலாக் வரும் கிடையாது, நேரடியாக தாக்கிக்கவும் மாட்டாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் அவர்களும் அப்படி தான் இருந்தாங்க. இந்த டைலாக் வார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அஜித் அவர்கள் மற்றும் விஜய் அவர்களோட படங்களில் தான் முத முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இந்த டைலாக் வார் எப்போ முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, எந்த படம் முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002 வந்த யூத் படத்தில் விஜய் அவர்கள் தான் இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டு வச்சு எலுமிச்சப்பழம் கொளுத்தி தேங்காவெல்லாம் சுற்றி போட்டு உடைச்சாருன்னு சொல்லணும். அந்த யூத் படத்தில் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் தான் வில்லனம் பண்ணியிருப்பாரு. அவரை பார்த்து விஜய் அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வரங்க, என்னடா இது, அது அதுன்னு சும்மா சொல்லிக்கிட்டு எதுடா அப்படின்ற மாதிரி ரெட் படத்தில் அஜித் அவர்கள் சொன்ன அந்த டைலாக்கை இவர் தாக்கி யூத் படத்தில் பேசுவார்.
அதாவது அந்த காலகட்டத்தில் ரெட்டு வந்து ஜனவரி 2002 என்னமோ ரிலீஸ் ஆச்சுங்க. யூத்து 2002 ஒரு மிடில் தான் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த படத்தை தாக்கி இதில் இந்த டைலாக் இதில் வச்ச உடனே ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டம், ஐயா எங்க விஜய் பத்தியா அஜித் எப்படி தாக்கி பேசுறாரு அப்படின்னு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இதோட விடுவாங்க. அதே வருஷம் தீபாவளிக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒன்று அஜித் நடித்த வில்லன், இன்னொன்று நம்ம விஜய் அவர்கள் நடித்த பகவதி படம். அதில் பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த வில்லன் படம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் இந்த யூத் படத்தில் வந்து நம்ம அஜித்த கலாச்சாரம் பார்த்தீங்களா, நம்ம வில்லன் படத்தில் அஜித் மறுபடியும் விஜய் கலாய்ப்பார்னு யோசிச்சு பார்த்தா அஜித் கண்டுக்கவே இல்லை. ஆனால் விஜய் விடுவாரா மறுபடியும் பகவதியில் நம்ம அஜித்தை தாக்கி ஒரு டைலாகு. என்னத்தன்னு சொல்றது, ஒரு டைலாக் இருந்தால் சொல்லிடலாம், படம் பூராவே அஜித்தை தாக்குற மாதிரி தாங்க இருக்கும். அதனால அடுத்த வாட்டி இந்த பகவதி படத்தை டிவியில் போடும்போது நீங்க பாருங்க, ஒரு ஒரு டைலாக்கும் அஜித்தை தாக்குற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா டவுன்லோட் பண்ணியாச்சும் பாருங்க, அப்போ செம காமெடியா தெரியும். இது மட்டும் இல்லாம அந்த வருஷம் தான் முடிஞ்சு போச்சு கதைன்னு பார்த்தா 2003 மறுபடியும் தொடர்ந்தார்கள். அதாவது 2003 நம்ம விஜய் அவர்களுக்கு வசீகரான ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ரசிகர்கள்லாம் பெருசா எதிர்பார்த்து ஓகே செம தாக்கு தாக்க போறாருன்னு போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக போயிட்டு வடிவேல் தான் வந்து விஜய் வச்சு செஞ்சாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் அஜித்தோட அட்டாக்ஸ் எதுவுமே வரல. ஆனால் அதே வருஷம் கரெக்டாக புதிய கீதை அப்படின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அப்போ அந்த படத்தில் தேவையில்லாத ஒரு பீச்சில் ஒரு சண்டை சீன் வரும். அந்த சண்டை சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரான ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, ஏண்டா உன் லீடர் பேர் என்ன, தலையா உன் தலை எனக்கு வாலு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எதுக்கு சொன்னாருன்னே தெரில. சரி ஓகே, அதே வருஷம் தீபாவளிக்காச்சும் நம்ம அஜித் அவர்கள் ஆஞ்சநேயன் ஒரு படம் வரப்போகுது, அதுல விஷய தாக்கி பேசுவார்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதே வருஷம் திருமலன்ற படமும் வந்தது. அந்த படத்துல வந்து டைலாகா பேசுறதுக்கு முன்னாடி சீனாவே நடிச்சு காமிச்சிட்டாரு நம்ம விஜய் அவர்கள். ஏன்னா ஓப்பனிங் சீன்ல தெரியல லாரன்ஸுக்கும் இவருக்கும் ஒரு பைக் ரேஸ் வரும், அதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த லைன்ல நின்றுவாரு, லாரன்ஸ் கிராஸ் பண்ணி போயிடுவாரு. ஏன் பாஸ் அப்படின்னு கேட்டா இந்த ஒரு சின்ன கோடு தான் வெற்றியும் தோல்வியும் முடிவு பண்ணுதுன்னா அப்பேற்பட்ட வெற்றியை வேணாம் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா அஜித்தை கலாச்சு கிளம்பிடுவாரு. அது பல பேருக்கு புரிஞ்சிருக்கிறோம் அந்த காலகட்டத்தில். ஆனா ஆஞ்சநேயாலையாச்சும் எப்பா எப்படியாவது கொஞ்சம் தளபதியை கொஞ்சம் கலாயங்களை அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தானே ஏற்பட்டது. ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்தது. இவ்வளவு நேரம் விஜய் அவர்கள் தானே அஜித்தை கலாச்சாரம்னு சொன்னேன், அஜித்தே அஜித்த கலாச்சார சம்பவம்லாம் இருக்குது, அதுவும் இந்த ஆஞ்சநேயா படம் ரிலீஸுக்கு முன்னாடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி படமாக கொடுத்துருந்த நம்ம அஜித் அவர்களுக்கு ஒரு சின்ன புகழ் போதை ஒரு வெற்றி போதை வந்தது. அப்போ என்ன சொன்னார்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வச்சு செஞ்சுட்டாங்க அவரை. இந்த ஒரு விஷயத்தை எப்போ கிளாரிஃபை பண்ணார்னா பில்லா படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம், ஏங்க நான் அதை மீன் பண்ணி சொல்லலைங்க, அதாவது ரஜினியோட படத்தை நான் ரீமேக் பண்ண போகிறேன் அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காமே இருந்துட்டாரு அஜித் அவர்கள். அப்படியே கலந்துகிட்டாலும் பெருசாக பேசுறது கிடையாது. இதுக்கப்புறம் தான் தளபதி விஜய் அவர்களோட நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. ஏன்னா ஆஞ்சநேயா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல, ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படம்னு சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்கள் நடித்த கில்லி படம் பட்டி தொட்டி எங்கும் பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு 2004. அப்போ ஆஞ்சநேயா படத்தோட ஃப்ளாப்புக்கு அப்புறம் ஒரு 6 கழிச்சு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதில் ஓப்பனிங் சீன்லேயே அஜித் அவர்களை நம்ம விஜய் அவர்கள் தாக்குவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவத்தில் ஆடக்கூடாதுரா தலகால் புரியாமல் ஆடாத அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் பேசுவார், மறந்து போச்சு. அதாவது ரெண்டு பேரும் தொங்கினே பேசுவாங்க பாருங்க ஓப்பனிங்ல. இது கூட அஜித் அவர்களை தாக்கி தான் பேசப்பட்ட ஒரு வசனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஃபேன்கள் கருதி கைத்தட்டி ரசித்தோம். இதுக்கப்புறம் தான் அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா அதே வருஷம் 2004 ஆகஸ்ட் மாதம் அட்டகாசம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த படம் வந்து எந்த லெவலுக்கு போச்சோ போலையோ அஜித் அவர்களுக்கு இந்த நம்ம தமிழ்நாடு ஊர் சைடில் இருக்கிற ஏகப்பட்ட பசங்க வந்து ஃபேன்ஸாக கிரியேட் ஆகிட்டாங்க. தலை தலை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப எமோஷனலாக எடுத்துக்கிட்டாங்க. அஜித் அவர்கள் ரொம்ப பெரிய லெவலில் அவரோட ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண ஆரம்பித்ததும் அந்த வருஷம் அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். ஆனால் அதே வருஷம் நம்ம விஜய் அவர்கள் வேற எந்த படமும் கொடுக்காதனால 2005 திருப்பாச்சி அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய டைலாக் அட்டாக்ஸ்லாம் இல்லை. ஆனால் சுக்ரன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் அவங்க அப்பாவோட டைரக்ஷன்லேயே ஒரு படம் பண்ணும்போது அதில் ஒரு டைலாக் வரும். அதாவது அந்த படத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ வருவார், அவரோட பேர் ஜனா. உடனே இவர் வந்து அந்த எம்எல்ஏவை கலாய்ப்பார், என்கிட்ட ஜன்னா இன்னும் டேஷ் பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. இதுக்கப்புறம் அஜித் பொறுமையாக இருந்தவர் பொறுமையை இழந்து இதோ நான் உரம்பார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆரம்பித்து அட்டகாசம் படத்தில் ஒரு பாட்டில் ஃபுல் பாட்டே டெடிக்கேட்டட் டு தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதப்பட்டது. அதில் என்னென்னமோ உனக்கு என்ன சொல்லிக்கிட்டே போகிறப்பா. அதில் ஒரு சின்ன ஒரு லைன் வரும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் புத்தன் இரண்டுமாய் நான் இருந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே நம்ம விஜய் விடுவாரா, வா 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 இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னைய கலாய ஆரம்பிச்சிட்டியா, நான் கொடுக்குறேன் பாரு கவுண்டர்னு. அவர் நடித்த சச்சின் படத்தில் ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம் புத்தன் வாழ்க்கையும் வேண்டாம் உன்னை என்னை போல் வாழ்ந்தால் போதும் உலகம் ரொம்ப அழகு அப்படின்ற மாதிரி
திருப்பி கவுண்டர் கொடுத்துட்டு போயிடுவாரு. இதுக்கப்புறம் தாங்க ஒரு சூப்பர் ஹிட் படம் ஒன்று வந்தது, ஆதி அப்படின்ற படம். அந்த படத்தில் விஜய் அவர்களை கலச்ச சீனு இன்னும் என் கண்ணிலே நிற்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வேலைன்னு சொல்லையுமா, நல்லா டக்கின்லாம் பண்ணிக்கிட்டு டீசெண்டாக ஒரு ஆள் இருப்பார், பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் சிலுமிஷம் பண்ணுவார். உடனே விஜய் வந்து அப்படியே அவனை போட்டு அடிச்சுட்டு, வெள்ளத்தோல் வேன்யூஸ் சட்டை, என்ன சீன் போடுறியா, கெட்டப் முக்கியம் இல்லை தம்பி, கேரக்டர் முக்கியம் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி அஜித்தை கலாச்சிருப்பாரு. பாவம் நான் என்னங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி அஜித் கூட அந்த படத்தை பார்த்து யோசிச்சிருக்கலாம். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம பேசியாச்சுங்க. இந்த மாதிரியான டைலாக்ஸ் வேறு வந்து பல வருஷமாக போயிட்டு இருந்தது, ஒரு 10 வருஷத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம். இது எப்போங்க முடிவுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்சு முடிவு வரும்னு எதிர்பார்க்குற நேரத்தில் தான் குருவின்னு ஒரு படம் வந்தது. அந்த குருவி படத்தில் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீனில் தேவையில்லாத ஒரு கார் ரேஸு, அதுவும் அவர் வச்சுக்கிற ஓட்டக்கார ரேஸ்லையா மெக்கானிக் செட்டில் கூட எடுக்க மாட்டாங்க, கைலாங்கல்ல தான் எடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ரேஸுக்கு போவார், ஜெயிச்சிருவார். எப்படி ஜெயிச்சார்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீரோட லிவரை பிடுங்கி வாயில் வச்சு கீரை போட்டு ஜெயிச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க நம்ம விஜய் அவர்கள், என்னன்னா, ஜெயிக்கிறதுக்கு வண்டி முக்கியம் இல்லை, யார் ஓட்டுறன்றது தான் முக்கியம்னு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த டைலாக் சுட்டு நம்ம ஹாலிவுட் நடிகர் விண்டி செலுகிறார் பாருங்க, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரிஸ் 8வது பாகத்தில் ஓப்பனிங் சீனில் இதே டைலாக் அவரும் வச்சிட்டாரு. அப்போ நம்ம தளபதி விஜய் எந்த அளவுக்கு வேற லெவல் பாருங்க, வேற லெவல் அவரு. இதுக்கப்புறம் இவங்களோட பஞ்சாயத்துக்கு யாரும் நடுவில் குறுகலை வராதனால இவங்களே வந்து ஒரு வழியா, சரி ஓகே நம்ம பஞ்சாயத்தை நம்மளே தீர்த்துப்போம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அழகாக இந்த வேலாயுதம் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது மங்காத்தா ஷூட்டிங்கில் நம்ம அஜித் அவர்களை சந்திச்சு, இந்தா கிஃப்ட் வாட்சி பிடிச்சிக்கோ, இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் வேற வேறு ரூட்டில் போயிட்டு மற்ற எல்லாரையும் கலாய்ப்போம் அப்படின்ற மாதிரி பிரிந்து போய்விட்டார்கள். இந்த டைலாக் வர முடிஞ்சு போச்சு. இப்போ பெருசாக டைலாக் வரலாம் கிடையாது, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அண்ணன் தம்பிகள் போல். இப்போ வேற யார் டைலாக் வர ஆரம்பிச்சிருக்கிறா, ஆ சிம்புவும் தனுசும் இருக்கிற வரைக்கும் பஞ்சமே இல்லைங்க, நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம அங்கே பார்த்து கண்டினியூ பண்ணிப்போம் ஓகேவா. ஸோ நண்பர்களே, இப்போ இதிலேருந்து தெரிஞ்சிருக்கோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க, டைலாக் வரல தேட்டர்லாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு. இதே பணியை இப்போ சிம்புவும் தனுசும் கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட படத்தையும் பார்த்து கொஞ்சம் அவங்களையும் வளர்த்து விட்ருவோம், அவங்களுக்கு அப்புறம் வேறு யார் வராங்களோ அவங்களையும் நம்ம வளர்த்து விட்ருவோம் ஓகேவா. ஸோ சினிமா சீக்ரெட்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.